இந்தியா கிளிட்ஸ் வந்து 1.5 மில்லியன் ரீச் பண்ணாங்க. இன்னும் மென்மேல் வளர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கு நான் நன்றி. இதுக்கு பின்னாடி இருக்க அத்தனை உழைக்கிற மனுஷங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கு நன்றி. தேங்க்யூ சோ மச். இப்பதான் சொன்ன மாதிரி இருக்கு, அதுக்குள்ள 1.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்தியா கிளிட்ஸ் ஃபேமிலியோட ஜாயின் ஆயிருக்கீங்க. இந்தியா கிளிட்ஸ் அக்டோபர் 1 1 மில்லியன் ரீச் பண்ணோம். இன் 5 மந்த்ஸ்க்குள்ள 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்தியா கிளிட்ஸோட ஜாயின் ஆயிருக்கீங்க. ஒவ்வொரு வீடியோஸ்லயும் நீங்க கொடுக்கற லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் எங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுது. அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் கொடுக்க எங்களை என்கரேஜும் பண்ணுது. சோ இந்தியா கிளிட்ஸ் டீம் அண்ட் வித்யாவோட சார்பில் 1.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தேங்க்யூ சோ மச். இந்த கோலிவுட் ஃபேமிலியில நீங்க இன்னும் ஜாயின் ஆகல அப்படின்னா இப்பயே இந்தியா கிளிட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மணிசாரோட செக்க சிவந்த வாணம் ஜோடிஸ் பத்தி இப்ப லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. மணிசார் டைரக்ஷன்ல மல்டி ஸ்டார் காஸ்டிங்கா ரெடி ஆயிட்டு இருக்கிற செக்க சிவந்த வாணம் படத்துல அரவிந்த் சுவாமி, எஸ்டிஆர், விஜய் சேதுபதி, அருண் விஜய், ஜோதிகா, ஐஸ்வர்யா ராஜேஷ், அதித்தி ராவ் இன்னும் பல பேர் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து எஸ்டிஆர், அரவிந்த் சுவாமி, அதித்தி ராவ் ஷூட் பண்ண பிக்சர்ஸ் ரிலீஸ் ஆச்சு. பட் ஜோதிகா, ஐஸ்வர்யா ராஜேஷ், விஜய் சேதுபதி, அருண் விஜய் இவங்க எல்லாம் ஷூட்ல ஜாயின் ஆயிட்டாங்களா அப்படிங்கிற க்வெஸ்சன் நம்மளுக்கு ரொம்ப நாளாவே இருந்துச்சு. பட் ஆல்ரெடி ஜோதிகா, ஐஸ்வர்யா ராஜேஷ் எல்லாம் ஷூட்டிங்ல ஜாயின் ஆயிட்டாங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அரவிந்த் சுவாமியோட வைஃபா தான் ஜோதிகா இந்த படத்துல நடிக்கிறாங்களாம். இவங்களோட வெட்டிங் போர்ஷன்ஸ் தான் லாஸ்ட் வீக் ஈசிஆர்ல ஷூட் பண்ணிருக்காங்க. சோ ஜோதிகா அரவிந்த் சுவாமியோட ஜோடி. அப்ப ஐஸ்வர்யா ராஜேஷ் யார் ஜோடின்னு கேட்டீங்கன்னா, எஸ்டிஆருக்கு இவங்க பேர் பண்ற மாதிரி இப்ப லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அப்போ அதித்தி ராவ் அவங்க மேபி அருண் விஜய்க்கு இல்ல விஜய் சேதுபதிக்கு பேர் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. படத்துல 4 மேல் லீட்ஸுமே பிரதர்ஸா நடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஒரே ஸ்ட்ரெச்ல படத்தோட 70% ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மார்ச் 16th அதாவது நாளையில இருந்து ப்ரொடியூசர் கவுன்சில் வேற ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணி எந்த ஷூட்டிங்கும் நடக்காதுன்னு சொல்லிருக்காங்க. சோ இன்னையோட செக்க சிவந்த வாணம் ஒரு பிரேக் எடுத்துக்க போறாங்கன்னு தெரியுது. கதைப்படி ஒருவேளை விஜய் சேதுபதி ஃபாரின்ல இருக்காரோன்னு தோணுது. ஏன்னா இது வரைக்கும் விஜய் சேதுபதி ஷூட்டிங்ல கலந்துகிட்ட மாதிரி தெரியல. இனி அடுத்த கட்டமா ஃபாரின்ல விஜய் சேதுபதி எஸ்டிஆரோட போர்ஷன்ஸ் ஷூட் பண்றதா கேள்விப்பட்டோம். சோ சிசிவில மேபி விஜய் சேதுபதி ஃபாரின்ல இருக்காரோ அப்படின்னு தோணுது. எனிவேஸ் இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷனை பேஸ் பண்ணி எடுக்கிற இந்த படத்துல பாலிடிக்ஸ் ரொம்பவே டச் பண்ணிருக்கிறதாகவும், இதுல அரவிந்த் சுவாமி நெகட்டிவ் ஷேர்லயும் எஸ்டிஆர் ஒரு இன்ஜினியராகவும் நடிக்கிறாருன்னு கேள்விப்பட்டோம். சிசிவியோட ஷூட்டிங் மட்டும் இல்ல, கோலிவுடோட எல்லா ஷூட்டிங்கும் இன்னையோட ஸ்டாப் ஆக போகுது. டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸுக்கும் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் இடையில ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை இன்னும் சார்ட் அவுட் ஆகாத நிலைமையில மார்ச் 16th இருந்து கோலிவுட்டோட எல்லா விஷயங்களையும் ஷட் டவுன் பண்றோம். ஷூட்டிங்ஸ் நடக்காது, சினிமா சம்பந்தமான எந்த ஈவென்ட்ஸும் நடக்காது, எந்த அட்வர்டைஸ்மென்ட்ஸும் கொடுக்க மாட்டோம், எந்த விஷயங்களும் நடக்காதுன்னு சொல்லி ப்ரொடியூசர் கவுன்சில் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி புது படங்களோட ரிலீஸ் ஸ்டாப் பண்ணவங்க இப்ப ஷூட்டிங்கையும் ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ப்ரொடியூசர் கவுன்சிலோட சேர்ந்து தியேட்டர்ஸும் ஸ்ட்ரைக் பண்ண போறாங்க. இந்த ஃப்ரைடேல இருந்து எந்த படங்களும் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகாது. பட் ப்ரொடியூசர் கவுன்சிலோட இந்த ஸ்ட்ரைக்ல தியேட்டர்ஸ் கலந்துக்கலையாம். சோ லாஸ்ட் வீக் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி பழைய படங்கள், ஹிந்தி மூவிஸ், தெலுங்கு மூவிஸ், இங்கிலீஷ் மூவிஸ் இப்படி அதர் லாங்குவேஜ் என் தமிழ்லயே ரிலீஸ் ஆன பழைய படங்களை ஓட்டலான்னு சொல்லி இப்ப தியேட்டர்ஸ் முடிவு பண்ணிருக்காங்க. இது தியேட்டர் உரிமையாளர்களோட சங்க தலைவர் அபிராமி ராமநாதன் இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. ஆல்ரெடி புது படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகாம தியேட்டர்ஸ்ல கூட்டமே இல்லைன்னு சொல்றாங்க. மத்த லாங்குவேஜ் இங்கிலீஷ் மூவிஸ்க்கெல்லாம் எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் வர போறாங்க, இதை பத்தின உங்களோட கருத்துக்களையும், பிளஸ் எந்த பழைய படத்தை திரும்பவும் ரிலீஸ் பண்ணா அதை நீங்க தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ண ஆசைப்படுறீங்க, உங்களோட ஃபேவரட் மூவிஸோட சாய்ஸ், தையல் நாயகி, ஹரிணி, ராகுல், சரவணன், நிதின், நந்தினி, மணிகண்டன் மாதிரி நீங்களும் கீழே கமெண்ட்ல வித்யாவோட ஷேர் பண்ணலாம். நான் வந்து ஏஆர் ரஹ்மான் இருந்த பெரிய ஒரு ஃபேன். திடீரென்று ஒரு நாள் தான் மொபைல் சும்மா எதாச்சியா தான் நான் நித்ரையால முழுக்கைக்கு பார்த்தேன்னா நிறைய மெசேஜ் எல்லாம் வந்துருந்துச்சு. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தவ இப்படி ஏஆர் ரஹ்மான் ஷேர் யோ வீடியோ பார்க்க சொல்லி. அப்போ எனக்கு ஷொக்கில் பார்ப்போம் வந்துட்டு கம்ப்யூட்டரில் போய் திருப்பி அவர்கிட்ட பேஜை போய் செக் பண்ணிக்க உண்மையிலேயே அவர் இந்த சரட்டு வண்டியிலே பாட்டு தான் ஷேர் பண்ணியிருந்தார். எனக்கு அந்த இது கிடைச்சதுன்றது நான் கடவுளுக்கு நான் தேங்க் பண்ணணும், அவருக்கும் தேங்க் பண்ணணும்.